ஹலோ ஸ்டூடெண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இணைக்கான வீடியோவில் நம்ம இன்ஃபெக்டிவ் அண்டோகாடிட்டீஸ் தான் பார்க்கப்போகிறோம் லெட்ஸ் கோ டு த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் இன்ஃபெக்டிவ் ஆன்டோகாடிட்டீஸ் இன்ஃபெக்டிவ் அண்டோகாட்டிஸ்னால் என்ன ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அண்டோகாடல் சர்ஃபேஸ்ன்னு இருக்கும் அதாவது ஹார்ட்டில் உள்ள இன்னர் சர்ஃபேஸ் தான் வந்து நம்ம அண்டோகாடில் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம் அந்த அண்டோகாடியம் பார்த்திங்கனா வந்து இன்ஃபெக்ஷன் நாளை வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும் தான் வந்து நம்ம இன்ஃபெக்டிவ் அண்டோகாட்டைட்டிஸ்ன்னு சொல்கிறோம்

இட் ரிஃபர்ஸ் டு இன்ஃபெக்ஷன் ஆஃப் த இன்னர் லைன் ஆஃப் த ஹார்ட் நவுனஸ் என்டோக்காடியம் அதை தான் திரும்ப சொல்கிறாங்க இன்னர் லைன் ஆஃப் த ஹார்ட்டை தான் வந்து நம்ம என்டோகாடியம்னு சொல்லுவோம் அந்த அண்டோக்காடியத்தில் இன்ஃபெக்ஷனால் அண்டோகாட்டைட்டிஸ் வருது அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகுது இதுதான் வந்து நம்ம இன்ஃபெக்டிவ் அண்டாட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த எண்டோகார்டியம் மே இன்வால்வ் ஒன் ஆர் மோர் ஹார்ட் வால்ஸ் ஓகேவா அதாவது அந்த எண்டோகாடியத்தில் வர இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல அது வந்து ஒன்று அல்லது மோர் ஹார்ட் வால்ஸில் வந்து இன்வால்வ் ஆகுமா அளவ் அஃபெக்ட் பண்ணுமா ஓகேவா அது வந்து ப்ராஸ்தெட்டிக் வாழ்வாக கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் இதட டெஃபினேஷன் பார்க்கலாம் இன்ஃபெக்டிவ் ஆண்டோக்காட்டிஸ் இஸ் இ மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த அண்டோகாடிய சர்ஃபேஸ் ஆஃப் த ஹார்ட் ஹார்ட்டில் உள்ள அண்டோகாடியல் சர்ஃபேஸில் ஒரு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வருது அதுதான் வந்து நம்ம இன்ஃபெக்டிவ் ஆன்டோகாட்டிஸ்ன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு இதட ஈட்டியாலஜி பார்க்கலாம் இன்ஃபெக்டிவ் ஆண்டோக்காட்டிஸ் இஸ் மெயின்லி காஸ்டட் பை பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தட் என்டர் பிளட் ஸ்ட்ரீம் அண்டு தென் டெபாசிட் ஆன் த அண்டோகாடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹார்ட் ஓகேவா பிளட் ஸ்ட்ரீம் வழியாக வந்து அந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து என்றாகி ஹார்ட்டில் உள்ள அந்த la சர்ஃபேஸில் வந்து aagudhu Next, நெக்ஸ்ட்டு causative கேசிட்டிவ் ஆர்கனிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் ஸ்டெப்டோகாக்கல் அண்டு அண்டிரோகாக்கல் ஸ்பெசிஸ் இந்த மூணு பேக்டீரியா தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ஃபெக்டிவ் அண்டோகாட்டிக்ஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்குது நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் ஆண்டோகாட்டிஸ் கேன் பி டிவைடட் என்டோ இந்த அண்டோகாட்டிஸ் எடுக்க காசஸை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வகையாக டிவைட் பண்ணுறாங்க நேட்டிவ் வெல்வ் ஆண்டோகாடிட்டிஸ் ப்ராஸ்தடிக் வெல்வ் அண்டோகாடிட்டிஸ் இன்ட்ராவினஸ் ட்ரக் யூசர்ஸ் அசோசியேட்டட் அண்டோகாடிட்டிஸ் கல்ச்சர் நெகட்டிவ் அண்டோகாடிட்டிஸ் நான் இன்ஃபெக்டிவ் அண்டோகாட்டிஸ் நெக்ஸ்ட்டு இந்த இன்ஃபெக்டிவ் ஆண்டோகாட்டைட்டிஸ் இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னாலேயும் கூட வரலாம் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து கேண்டிடா ஸ்பெசிஸ் அஸ்பர்கில்ஸ் ஸ்பெசிஸ் இந்த ரெண்டு ஸ்பெசிஸ்னால கூட வரலாம் நெக்ஸ்ட் இந்த இன்ஃபெக்டிவ் என்டோகாடிட்டிஸோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம் ஏஜ் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு அறுபது வயசு உள்ளவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அடுத்த செக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து மேலுக்கு வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு இன்ட்ராவினஸ் ட்ரக் யூசேஜ் இன்ட்ரா இன்ட்ராவினஸ் ட்ரக் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து டென்டிஷன் டென்டிஷனில் பார்த்திங்கன்னா வந்து பூ டென்டல் ஹைஜின் நெக்ஸ்ட்டு டெண்டல் இன்ஃபெக்ஷன் அண்டு செட்டன் டெண்டல் ப்ரொசீஜர் அதாவது பல்லில் பார்த்திங்கன்னா வந்து இன்ஃபெக்ஷன் உள்ளவங்களுக்கு நெக்ஸ்ட்டு பல்லு வந்து ஹைஜீனாக உள்ளவங்களுக்குலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கார்டியாக் ரிஸ்க் ரிஸ்பேக்டர்ஸ் பார்க்கலாம் ரிஸ்க் ரிஸ்ஃபேக்டர்ஸில் பார்த்திங்கனா வந்து ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது வேல்வாளார் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது கஞ்சனீட்டியல் ஹார்ட் டிசீஸ் ப்ராஸ்தட்டிக் ஹார்ட் வால்ஸ் ப்ரீவியஸ் ஐவி அதாவது இதுக்கு முன்னாடி இன்ஃபெக்டிவ் அண்டோகோட்டீஸ் வந்தவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட்டு இன்ட்ராவஸ்குலர் டிவைஸ் வச்சுருக்கவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹச்ஐவி உள்ளவங்களுக்கும் ஹீமோடையலசிஸ் உள்ளவங்களுக்கும் வர நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த இன்ஃபெக்டிவ் ஆன்டோகோட்டிஸை பார்த்திங்கன்னா வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஓகேவா அக்யூட் சப் அக்யூட்டுன்னு கிளாசிஃபை பண்ணுறாங்க அக்யூட்டில் பார்த்திங்கனா வந்து அந்த கார்டியாக ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது ஹார்ட்டை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பீடாக ரேப்பிட்லியாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணும் அதே சப் அக்யூட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாக வந்து கார்டியாக்கை வந்து டேமேஜ் பண்ணும் அதாவது இந்த கார்டியாக் ஸ்ட்ரக்சரை வந்து டேமேஜ் பண்ணும் நெக்ஸ்ட்டு ஆர் த்ரீ மேஜர் டைப்ஸ் இந்த இன்ஃபெக்டிவ் அண்டோகாட்டிஸை வந்து மூணு மேஜர் டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று பார்த்திங்கன்னா வந்து நேட்டிவ் வெல்வ் அண்டோகாட்டைட்டிஸ் நேட்டிவ் வெல்வ் அண்டோகாட்டிஸுங்கிறது ஒன்றும் இல்லை நார்மல் வால்வ்ஸ் தான் ஓகேவா நார்மல் வேல்ஸில் தான் வந்து அஃபெக்ட் ஆகும் இது வந்து அக்யூட்டாக இருக்கலாம் சப் அக்யூட்டாகவும் இருக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஸ்தெட்டிக் வெல்வ் அண்டோகாட்டைட்டிஸ் ப்ராஸ்தெட்டிக் வெல்வ் அண்டோகாட்டைட்டிஸ்னால் ப்ராஸ்தெட்டிக்காக வந்து ஹார்ட் வேல்ஸ் வந்து வைப்பாங்க ஓகேவா நார்மல் வேல்ஸ் வந்து செயல் இருந்து போனவங்களுக்கு வந்து ப்ராஸ்தெட்டிக் வேல்ஸ் வந்து வைப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்ஃபெக்டிவ் அண்டோகோட்டைட்டிஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த சர்ஜரி பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளேயும் வரலாம் அல்லது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்ஃபெக்டிவ் அண்டோகாட்டைட்டிஸ் வந்து வரலாம் நெக்ஸ்ட்டு இன்ட்ராவினஸ் ட்ரக் அப்யூஸ் இந்த இன்ட்ராவினஸ் ட்ரக் யூஸ் பண்ணுறதுனாலையும் பார்த்திங்கன்னா வந்து இன்ஃபெக்டிவ் ஆன்டோகாட்டைட்டிஸ் வரும் இது மெயினாக பார்த்திங்கன்னா வந்து ட்ரைக்க ஸ்பீட் வேல்வை தான் அஃபெக்ட் பண்ணும் இதில் காமன் மைக்ரோஆர்கனிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டஃபைலோகோக்கஸ் ஆரியஸ் இந்த நெக்ஸ்ட்டு பேத்தோஃபிசியாலஜி பார்க்கலாம் இன்ஃபெக்டிவ் ஆன்டோகாடிக்ஸ் கேரக்டரிஸ்டு பை ஃபார்மேஷன் ஆஃப் வெஜிடேஷன் ஆன் த கார்டியாக் வேல்ஸ் கார்டியாக் வேல்ஸில் வெஜிடேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது எதனால் இந்த இன்ஃபெக்டிவ் ஆன்டோகோட்டிக்ஸ்னால பேக்டீரியா வந்து பிளட் ஸ்ட்ரீம் வழியாக என்ட்ராகுது ஆகுது பேக்டீரியா பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டோகாட்டிக் சர்ஃபேஸில் வந்து டெபாசிட் ஆகுது இப்போ இந்த அண்டோகாட்டிக் சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா வந்து பிளேட்லெட் ஃபிப்ரின் காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து இந்த டெபாசிட் ஆன பாக்டீரியானால் இன்ஃபெக்ஷன் ஆகுது இந்த வெஜிடேஷன் எப்படி ஃபார்மே ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸ் ஏ வெஜிடேஷன் அதாவது இந்த பிளேட்லெட் ஃபிப்ரின் இந்த பேக்டீரியா இருக்குல்ல இது எல்லாம் தான் பார்த்திங்கன்னா வந்து வெஜிடேஷனை வந்து ஃபார்ம் பண்ணுது இந்த வெஜிடேஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரின் பிளேட்லெட்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் ரெட் பிளட் செல்ஸ் அண்டு கிளஸ்டர் ஆஃப் பேக்டீரியா இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து வெஜிடேஷனை வந்து ஃபார்மேஷன் பண்ணுது இந்த ஃபார்மான அந்த வெஜிடேஷன் பார்த்திங்கன்னா வந்து மே இன்க்ரீஸ் இன் சைஸ் அண்டு டேமேஜ் த அண்டோகாடியல் டிஷ்யூ இன்க்ளூடிங் வேர்ல்ஸ் அந்த அண்டோகார்டியல் டிஷ்யூட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதே போல் டேமேஜ் பண்ணும் வேர்வஸையும் வந்து டேமேஜ் பண்ணும் த வெஜிடேஷன் கேன் கேஸ் லோக்கல் டெஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வேர்ஸ் இந்த வெஜிடேஷன் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ஸை வந்து டெஸ்ட்ராக்ஷன் பண்ணுது விச் லீட்ஸ் டு ரிக்டேன் மர்மர்ஸ் அண்ட் எமேஜுவலி கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் இந்த வெஜிடேஷன்ஸ்னால் அதாவது இந்த வேல்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணனால பார்த்தீங்கன்னா வந்து மர்மர்ஸ் வருது அதே போல் கன்ஜெஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியரும் வருது நெக்ஸ்ட் த ஆர்ட்ரு ஆஃப் ஃப்ரீக்வன்சி இன் விச் த வேல்ஸ் ஆர் அஃபெக்டடு அதாவது அந்த வேல்ஸ்லாம் எப்படி எந்த ஆர்டரில் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மிட்ரல் வேல் அயோடிக் வேல் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கம்பைனடு மிட்ரல் அண்ட் அயோடிக் ரெண்டுமே ஒன்றா வந்து அஃபெக்ட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ட்ரைக்கர் ஸ்பீட் இந்த ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேர்ல்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது அதாவது கார்டியாக் வேர்ல்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு இந்த இன்ஃபெக்ஷன் அதாவது இந்த ஃபோக்கஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் டான்சில் அப்சஸ் டூத் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஆகும் அந்த ஹார்ட்டை வந்து ரீச் பண்ணுதா இன்ஃபெக் இன்ஃபெக்டி ஆர்கானிசம்ஸ்லாம் நான் ஹார்ட்டை வந்து ரீச் பண்ணுது அது என்ன பண்ணுது அண்டோகார்டியம் வந்து டேமேஜ் பண்ணுது அதனால் ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகுது ஓகேவா அப்போ அதனால பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடேஷன் டெவலப்மெண்ட் ஆகுது நெக்ஸ்ட் இன்ஃபெக்டிவ்வண்டியகோட்டீஸ் ஆகுது அந்த என்ண்டியோகோடியம் வந்து இன்ஃபெக்ஷனால் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுது நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் இன்ஃபெக்டிவ் ஆன்டோகோடிட்டிஸ் மோஸ்ட்லி காமன்லி அசோசியேட் வித் ஃபீவர் நைன்டி பர்சன்ட் கேஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபீவர் இருக்கும் நெக்ஸ்ட்டு கார்டியாக் மர்மர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் இந்த இது கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து பேஷண்ட்டை பொறுத்து வந்து டிபெண்ட் ஆகும் அந்த ஸ்பீட் ஆஃப் டெவலப்மெண்ட் அக்யூட்டா சப் அக்யூட்டா அதை பொறுத்து வந்து டிபெண்ட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து அண்டர்லேயிங் ஆர்கானிசம் அது ஸ்டெப்டோ காக்கலாம் இல்லை ஸ்டெஃபைலோ காக்கலாம் அதை பொறுத்து வந்து ஆகும் நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டோட கோமோர்பிட்டிஸை பொறுத்து வந்து கோ கோமோர்படிட்டீஸ்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட டிசீஸ் வந்து அட் த சேம் டைமில் அஃபெக்ட் ஆகிறது தான் வந்து கோமோர்பிட்டீஸ்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்க்கலாம் சிம்டம்ஸில் வந்து ஃபீவர் பார்த்திங்கன்னா வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு மலாய்ஸ் மலைஸினா இல்னஸ் நெக்ஸ்ட்டு லெத்தர்ஜி லெத்தர்ஜினா உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அடுத்து வந்து அனோரெக்சியா அனோரெக்சியானா ஒன்றும் இல்லை அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா வந்து தான் குண்டாக இருக்கதான் நினச்சி சாப்பிடாமல் இருப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து அப்டோமினல் பெயின் நெக்ஸ்ட்டு ஹெமட்டோரியா ஹெமட்டோரியானா யூரின்ல வந்து பிளட் வர்றது அப்புறம் கார்டியாக் சிம்டம்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பிரித் செஸ்ட்டு பெயின் அண்டு பல்பிட்டேஷன்ஸ் சயின்ஸ் சயின்ஸில் வந்து கார்டியாக் மர்மர் பார்த்திங்கன்னா வந்து எயிட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து இருக்கும் அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் ஹார்ட் ஃபேய்யர் வரும் அது அதனால பார்த்தீங்கன்னா ரைசுரு ஜுலார் வெயின் பிரஷர் சுகுலார் வெயின் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதே போல் ரெஸ்பிரரி ரெஸ்பிரட்டரி அஸ்கட்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து பைலேட்டரல் கிராக்கல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸ்பிளெண்டர் ஹெமரேஜஸ் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பிளெண்டர் ஹெமரேஜ் நெயில்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளட் வந்து ரெடிஷ் ப்ள ப்ரௌனாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பெட்டிகா பெட்டிக்கையா பார்த்தீங்கன்னா வந்து இருபது டு நாற்பது பர்சன்டேஜ் பேஷண்ட்டுக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் பெட்டிக்காய்னால் ஒன்றும் இல்லை ஒரு ரெட் ஸ்பாட் வந்திருக்கும் ஸ்கின் அண்ட் முக்காஸ் மெம்பரனில் இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா வந்து பெட்டிக்கா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஜேன்வே வே லேசன்ஸ் ஜேன்வே லேசன்ஸ்னால் என்னென்னா நான் டெண்டர் எத்திரமட்டஸ் மேக்குள்ஸ் அண்ட் பாம்ஸ் அண்டர் சோல்ஸ் பாம்ஸ் அண்ட் சோல்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நான் டெண்டர் ஏத்திரமேட்டஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா வந்து ஜேன்வே வே லேசன்ஸ் இந்த பாம்ஸில் தெரியுதுல நெக்ஸ்ட் வந்து ஆஸ்லார் நோட்ஸ் ஆஸ்லார் நோட்ஸ்னா டெண்டர் சப்கட்டினியஸ் நூடுல்ஸ் இது பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி அந்த பேட்ஸ் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் ஃபிங்கர்ஸில் தான் வந்து இருக்கும் அதுவும் பேட்ஸ் ஆஃப் த ஃபிங்கர்ஸில் தான் இருக்கும் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்லார் நோட்ஸ் நெக்ஸ்ட்டு ராத் ஸ்பாட் ராத் ஸ்பாட்னா எடிமேட்டஸ் ஹெமரஜிக் லெசன்ஸ் ஆஃப் த ரெட்டினா ரெட்டினாவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எடிமேட்டஸ் ஹெமரஜிக் லெசன்ஸ் இருக்கும் அதுதான் வந்து நம்ம ராத் ஸ்பாட்னு சொல்கிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்ஃபெக்டிவ் ஆன்டோபோட்டிஸில் வந்து பிரசண்ட் ஆகிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிளினோமேகலி ஸ்பிளினோமேகலி வந்து இருக்கும் அதாவது ஸ்பிளைனில் பார்த்தீங்கன்னா வந்து அப்சஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கும் அடுத்ததாக வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்து பார்க்க போகிறோம் இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஈகோ கார்டியோகிராஃபி ஈகோ கிராடியோகிராஃபியில் வந்து நம்ம வெஜிடேஷன் பார்க்கலாம் ஆப்சஸ் ஃபார்மேஷன் பார்க்கலாம் சூடோ அனிரேஷன் பார்க்கலாம் அப்புறம் மெட்ரல் வெல் பெர்ஃபரேஷன் வந்து பார்க்கலாம் அடுத்து சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா வந்து தொராக்ஸ் அண்ட் அப்டோமனில் வந்து பல்முனொரி ஆர் ஸ்பிளைனிக் அப்சஸ் பார்க்கலாம் செரிபிரில் பார்த்தீங்கன்னா வந்து நியூரலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இசிஜியில் பார்த்திங்கன்னா வந்து அந்த பிஆர் இன்ட்ரவல் வந்து ப்ரோலாங்கடாக இருக்கும் அடுத்ததாக ப்ளட் டெஸ்ட் ப்ளட் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அந்த பேக்டீரியாரோட கல்ச்சர் அண்டர் சென்சிட்டிவ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்டு இஎஸ்ஆர் இஎஸ்ஆர்னா எய்த்ரோசைட் சென்டிமேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதே போல் லுக்கோசைட்டோசிஸ் ஒயிட் பிளட் செல் கவுண்டும் பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு பார்க்கலாம் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு தான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் தான் அதில் மெத்திசிலின் சென்சிட்டிவ் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபுளுக்காக்சிலின் கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வந்து டுவெல் கிராம் பெர் டேனு ஃபோர் டு சிக்ஸ் டோசஸ் கொடுக்கலாம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் நெக்ஸ்ட் வந்து மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் இதுக்கு வந்து நம்ம வேன்கோமைசின் வந்து கொடுக்கலாம் டூ டு த்ரீ டோசஸ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் வந்து கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப்டோகாக்கல் ஸ்பெசிஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டு ஃபோர் வீக் ரெஜிமெனில் வந்து பென்சிலின் கொடுக்கலாம் அல்லது அமாக்சிலின் கொடுக்கலாம் போல் ஸ்டாண்டர்டு டூ வீக் ரெஜிமென்ட்க்கு பார்த்திங்கன்னா வந்து பென்சிலின் கொடுக்கலாம் அல்லது அமாக்சின் கொடுக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா வந்து செஃப்டியாக்சன் கம்பைனட் வித்து ஜென்டா மிஷின் ஓகேவா செஃப்டியாக்சன் கம்பைனட் வித் மிஷின் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பென்சிலின் அலர்ஜிக்கு பார்த்திங்கனா வந்து வேன்கோமேஷின் ஃபார் ஃபோர் வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து வேன்கோமேஷின் வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு நேட்டிவல் அண்டோகாட்டிஸ்க்கு அண்டோகாட்டிடிட்டிக் பார்த்திங்கன்னா வந்து ஆம்பிசிலின் ஃப்ளூகாக்சிலின் அண்டு ஜென்டாமிசின் கொடுக்கலாம் அல்லது வேன்காமேசின் அண்டு ஜென்டாமிசின் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு இயர்லி ப்ராஸ்திட்டிக் வெல் அண்டோகாட்டிக் பார்த்திங்கன்னா வந்து வேன்கோமைசின் ஜென்டாமேசின் அண்டு ரிஃபாமிஷின் வந்து கொடுக்கலாம் அடுத்து சர்ஜிக்கல்னு பார்த்தீங்கன்னா வந்து டூ மெயின் எய்ம்ஸ் ஆஃப் சர்ஜரி நம்ம சர்ஜரியில் வந்து ரெண்டு மெயின் எய்ம்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ரிமூவல் ஆஃப் இன்ஃபெக்டட் டிஷ்யூ அந்த இன்ஃபெக்ஷனான டிஷ்யூவை வந்து ரிமூவ் பண்ணுறது இன்னொன்று வந்து ரீகன்சன்ட் ஆஃப் கார்டியாக் அனாட்டமி அந்த கார்டியாக் அனாட்டமியை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது அந்த வேல் ஒர்க்கில் அந்த இன்ஃபெக்ஷனான வேல்வை வந்து ரிப்பேர் பண்ணுறது அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அடுத்து இந்த இன்ஃபெக்டிவ் அண்டாபாயோட்டிக்ஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம் இந்த இன்ஃபெக்டிவ் அண்டாபாயோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இது ஏன் அப்படி சொல்கிறோன்னா கார்டியாக்ல பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் பெரிய வேல்லார் அப்சஸஸ் வரலாம் பெரிய கார்டிஸ் வரலாம் கார்டியாக் டெம்போனைட் வரலாம் அதே நியூரலஜிக்கலில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரோக் அப்சஸஸ் மெனிஜடிஸ் என்செஃபாலிட்டிஸ் ஹெமோரேஜ் சீசர்லாம் வரலாம் இதனால தான் பார்த்திங்கனா வந்து இந்த இன்ஃபெக்டிவ் ஆன்டாக்கோட்டைட்டிஸை வந்து நம்ம லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இன்ஃபெக்டிவ் ஆன்டாக்கோட்டைட்டிஸ் டீட்டெயிலாக பார்த்தாச்சு உங்களுக்கு வேறு எதுவும் டாபிக் டீச் பண்ணோன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பாய் பாய்